இந்த ஊரடங்குக்கு மத்திய அரசுடைய எந்த துறையுமே முன்தயாரிப்பு செய்யும். 45 கோடி பேர் அன்றாடங்காட்சிகள், அவங்களுடைய வேலையில், அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இடியை இறக்குவதை போன்று இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா 30 லட்சம் மக்களை நான் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது 4000 போலீஸ்னால எப்படி? பணம் இருக்கிறவர்களுக்கு பொருள் கிடைக்க போறதில்லை, பணமே இல்லாதவங்களுடைய நிலைமை அதை விட மிக மோசமாக போகுது. இதை ஒட்டுமொத்தமான சட்ட ஒழுங்கை கேள்விக்குள்ளாக போகுது. அதாவது பொருளாதாரத்தை பற்றிய எந்த அறிவும் ஞானமும் இல்லாதவர்கள் தான் வந்து நிதித்துறையில் உட்காந்துருக்குறாங்க. சரி, 5ஆம் தேதி 9 மணிக்கு 9 நிமிஷம் வந்து விளக்கணைன்னு சொல்கிறாரு. அன்னைக்காவது நான் 9000 பேருக்கு டெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லலாம்ல. எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு வந்து 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி கொடுத்துருக்காங்க. ரூபா கொடுத்ததோட அப்படியே நிற்கிது. மாவட்ட தலைமையில் என்ன பொருள் வாங்க போகிறாங்க, அதை முடிவு பண்ண போகிறது யார்? அந்த கணக்கு இந்த 3 மாதத்தை தள்ளி வைத்ததுனால ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை மாத தவணை இருந்ததோ அந்த தவணை அடுத்து 1.5 மாதம் நீங்கள், அதாவது வீட்டுக்காரனை வாடகை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற முதலமைச்சர் வீடுகளுக்கான வீட்டு வரி 3 மாதம் ரத்துன்னு சொல்கிறாரா? கொரோனா தடுப்பு என்பது வந்து மொத்த சமூகத்தையும் முன்பின் கணிக்க முடியாத ஒரு பாதிப்பையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு சமாச்சாரம். இதில் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து உதாரணமாக வந்து மத்திய அரசு எடுத்துக்கிட்டால் வந்து 8 மணிக்கு பிரதமர் அறிவிக்கிறாரு, மதியம் நள்ளிரவு 12 மணிலிருந்து வந்து ஊரடங்கு அமுலாகுதுன்னு சொல்லி. இதெல்லாம் சமூகத்தில் என்ன ஒரு விளைவை உருவாக்கும், அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன என்று 100 கேள்விகள் இருக்குது. இந்த ஊரடங்குக்கு மத்திய அரசுடைய எந்த துறையுமே முன்தயாரிப்பு செய்யும், அரசு துறைகளே முன்தயாரிப்பு எதையும் செய்யவில்லை. தன்னுடைய ஊழியர்கள் வேலைக்கு வரணுமா, நாம் சம்பளம் போடணுமா, அல்லது அவங்களுக்கான வெஹிக்கிள் என்ன, அல்லது அவங்க என்ன திட்டத்தை அறிவிக்க போகிறாங்க என்று மத்திய அரசினுடைய எந்த ஒரு துறையும் ஊரடங்குக்கு முன்தயாரிப்புக்கு தயாராகாத சூழலில் ஒட்டுமொத்த நாடும் நாட்டு மக்களும் எப்படி தயாராகுவாங்க? அப்போ எத்தனை 100க்கணக்கான கேள்விகளுக்கு பதிலை மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தன்னிடத்தை கொண்டிருக்கு. ஆனால் அப்போ எந்த ஒரு தயாரிப்பையுமே மத்திய அரசு செய்யாமல் வந்து அறிவிப்பது என்பது மிகப்பெரிய, குறிப்பாக இந்தியாவில் வந்து 45 கோடி மக்கள் அன்றாட வேலைக்கு போய் உழைப்பை பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 45 கோடி பேர் அன்றாடங்காட்சிகள், அவங்களுடைய வேலையில், அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இடியை இறக்குவதை போன்று இந்த விஷயம் நடந்திருக்கு. இதை எப்படி மீண்டு நம் சமூகம் வரப்போகிறது, இதை எப்படி சந்தித்து நம்மளுடைய நாடு எழப்போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பொறுப்பான முறையான பதில்களும் வழிகாட்டுதல்களும் திட்டங்களும் மத்திய மாநில அரசிடம் இருக்க வேண்டும். ஆனால் இப்போ இருக்காவின்னா நிச்சயமாக ஒரு 30-40% திட்டங்களை கூட அவர்கள் அறிவிக்கவில்லை என்றுதான் நான் சொல்கிறேன். அரசாங்கம் வந்து, அதாவது ஒரே கேள்விதான், ஊரடங்கை அமுல்படுத்தியாச்சு, அதாவது மாதாந்திர வருமானம் மிக்கவர்களுக்கு மாத வருமானம் கிடைக்க போகுது, மாதாந்திர வருமானம் கொண்டவர்களுக்கு மாத வருமானம் கிடைக்க போகுது. அன்றாடம் பிழைப்பை நடத்துகிற, பிழைப்பு நடத்தி சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய மனித கூட்டம், நான் முதல்ல குறிப்பிட்டது வந்து 45 கோடி பேர், இவர்கள் இந்த காலத்தை எப்படி சமாளிக்க போகிறார்கள், அடுத்து என்ன சமாளிக்க போகிறார்கள், இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை இந்த நாடு வந்து சந்திக்க போது, அது இந்தியா மட்டுமல்ல உலகளவில் அந்த வீழ்ச்சி இருக்க போகுது. அப்படின்னா இந்திய தொழில் நிறுவனங்கள்லாம் என்ன ஆகுது? நேற்றைக்கு கோவையிலேருந்து ஒரு நண்பர் பேசினார், கோவை திருப்பூர் இதெல்லாம் வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மேற்கத்திய சந்தை தான் அவங்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மேற்கத்திய சந்தை இந்திய சந்தையை விட மோசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி இருக்குது. அப்படிலாம் வந்து என்னதான் செய்ய போகிறாங்க? இப்போ பொருளாதார ரீதியாக என்ன திட்டங்கள் இருக்குது, என்ன செய்ய போகிறாங்க? நீங்கள் இவ்வளவு பேசிக்கிருக்கிறவங்க நிவாரண நிதி கொடுங்க, எல்லா தரப்புக்கும் நிவாரண நிதி கொடுங்க, உதவித்தொகை வழங்குங்கன்றோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஜனவரி 13ஆம் தேதிக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்த 2 மாதம் பார்த்த வேலைக்கு கூலி கொடுக்கல. ஏறக்குறைய ஒரு நிதின்னு பார்த்தா 613 கோடி, பொருள்னு பார்த்தா சுமார் 300 கோடி, 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்கள் பார்த்த வேலைக்கான சம்பளத்தை ரூபாயை இப்போ வரைக்கும் மத்திய அரசு கொடுக்கல. அப்போ எந்த ஒரு திட்டமும் இல்லை, செயல்படுத்தவும் மறுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கூட்டமும் நெரிசலும் வந்து மதுரையினுடைய இன்னொரு பண்பாட்டு அடையாளம்னே சொல்லலாம். திடீர்னு வந்து ஊரடங்கு அது சோசியல் டிஸ்டன்ஸ்ன்ற தனித்திருத்தல் என்று வந்த பொழுது எல்லாருமே திணறி போனோம், எல்லாருமே வந்து திக்குமுக்காடி போனோம்னு சொல்லலாம். எனவே இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நாம் வந்து நம்முடைய நினைவு தெரிந்த நாளில் இருந்து அப்படி கூட சொல்ல முடியாது, ஒரு 100 ஆண்டுகளாக பழக்கப்படாத ஒரு விஷயத்தை
வந்து எப்படி பழகிறது என்பதில் வந்து எல்லா தமிழகம் இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய சிரமத்தை தான் கொடுத்துச்சு. மதுரையில் அந்த சிரமம் மிக அதிகமாக இருந்ததுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகமும் மக்கள் பிரதிநிதிகளாகிய நாங்களும் தொடர்ச்சியாக இந்த வேண்டுகோளை வைத்து கொண்டே இருந்தோம். இப்பொழுதும் வந்து நகர் சார்ந்த பகுதிகளில் அதுக்கு இருக்கிற வந்து வரவேற்பு அல்லது அதை வந்து அமுல்படுத்துகிற விதமும் கிராமப்பகுதியில் அதை அமுல்படுத்துறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது வந்து இது வந்து நிர்வாக ஏற்பாடுகளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 4000 போலீஸ் இருக்காங்க. ஏன்னா 30 லட்சம் மக்களை நான் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது 4000 போலீஸ்னால் எப்படி முடியும்? இது நிர்வாகம் சார்ந்த ஒன்றுமே செய்ய முடியாது. இது நிர்வாகம் சார்ந்த விஷயம். இது வந்து ஒவ்வொருவரும் வரப்போகிற ஆபத்தை உணர வேண்டும், அறிவியல் பூர்வமாக இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏன்னா எந்த ஒரு ஆபத்தும் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பயப்படுவோம், மனுஷன் வந்து முழுசாக நம்புவோம். அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுல ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்குது. எனவே அந்த தயக்கத்தில் தான் வந்து எளிதில் வந்து வெளியில் வர்றது, சுற்றுறது, சந்தைகளுக்கு போகிறதுன்றதில் கூட்டம் கூட்டமான நடவடிக்கைகள் இருக்குது. தொடர்ச்சியாக இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த கேள்விக்கு பதில் வந்து யாருக்கிட்டையுமே இல்லை உலகத்தில். இது என்னெல்லாம் பாதிப்பை உருவாக்கப் போகுது அப்படின்றத பற்றியும் யாருக்கிட்டையும் எந்த மதிப்பீடும் இல்லை. இது வந்து இப்போ எப்படியே இப்போ டெங்கு மாதிரி சிக்கன் குனியா மாதிரி இந்த வைரஸ் வந்து இங்கேயே செட்டில் ஆயிரும், இங்கேயே செட்டில் ஆயிரும் ஒன்று. எனவே எப்படினாலும் வந்து இந்த வைரஸுக்கான வந்து வேக்சின், அதாவது நோய் தடுப்பு மருந்து வரணும்னாலும் சரி, மெடிசன் வரணும்னாலும் சரி, ஏன்னா வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு வேக்சின் கொடுக்குறோம், வந்து தொற்று பாதித்த பிறகு சரிப்படுத்துறதுக்கு மருந்து கொடுக்குறோம். அது வேக்சின் தயாரிக்கிறதுனாலும் சரி அல்லது மருந்து தயாரிக்கிறதுனாலும் சரி குறைந்தது 1 வருஷம் ஆகும். அதுதான் மருத்துவ முறையில். அப்போ இந்த 1 வருஷம்ன்றது இயல்பாக இப்போ இருக்கிறது. ஆனால் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியல இல்லை. இது ஏற்படுத்த போகிற தாக்கம், பொருளாதார ரீதியாக ஏற்படுத்த போகிற தாக்கம் போக வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ இன்னொரு 10-15 நாளுக்குள்ளே வந்து உணவு உற்பத்தியைக்கான பொருட்கள், உணவுப் பொருட்கள், பலசரக்கு பொருட்களுடைய உற்பத்தி செய்யலைன்னா சந்தைக்கு வந்து பொருள் வரப்போகிறதில்ல. உங்கள் கையில் காசு இருக்கும், ஆனால் சந்தையில் வந்து அந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள் கிடைக்க போகிறதில்ல. அதே போல் இன்னொரு பக்கம் விவசாய பொருட்களும் ஏறக்குறைய அப்படியும் நிற்க போகுது. அப்போ ஒரு 15-20 நாளைக்கு பிறகு ஒரு பணம் இருக்கிறவர்களுக்கு பொருள் கிடைக்க போகிறதில்ல, பணமே இல்லாதவங்களுடைய நிலைமை அதை விட மிக மோசமாக போகுது. இதை ஒட்டுமொத்தமான சட்ட ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்க போகுது. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர். எனவே வந்து இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க, அமெரிக்காவில் வந்து இந்த 1 வாரத்தில் வந்து 30 லட்சத்துலேருந்து 62 லட்சம் பேர், நேற்றைக்கு நிலைமை வந்து 62 லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அது அதனுடைய தன்மை என்னவாக ஆகப்போகுதுன்னு யாருனாலுமே கணிக்க முடியல. எனவே வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு காலத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த இருண்ட காலம் மிக விரைவில் இருக்கிறதோ என்ற அச்சம் ஒவ்வொரு நாளும் வருகிற தகவல்கள் உறுதிப்படுத்துகிறது. அதான் பொருளாதார சரிவில் இருந்து, அதாவது ஏற்கனவே நம்ம வந்து சரிஞ்சு போயிட்டோம். இதனால் கொரோனாவால் வந்து இப்போ மற்ற நாடுகள்லாம் கொரோனாவால் சரியுது அப்படின்னு சொன்னால், நாம் ஏற்கனவே தரத்தட்டி வந்து நிற்குது நம்முடைய கப்பல். இப்போ தட்டின தரையில் கப்பலை உடைக்கிற வேலையை கொரோனா செஞ்சுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சரிவை மீட்பதற்கான, ஏற்கனவே இருந்த சரிவை மீட்பதற்கான எந்த முயற்சியும் வந்து அரசு செய்யலை. குறிப்பாக இந்த அரசினுடைய மிக மோசமான ஒரு துறைகளில் ஒன்றாக நிதித்துறை இருக்கிறது. நேற்றைக்கு கூட எனக்கு வந்து தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புனார். அவர் வந்து பிஜேபியோடைய மோடியுடைய சப்போர்ட்டர், ஆதரவாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பொருளாதாரத்தை பற்றிய எந்த அறிவும் ஞானமும் இல்லாதவர்கள் தான் வந்து நிதித்துறையில் உட்காந்துருக்கிறாங்க. நான் வந்து பொருளாதாரத்துறையை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து மோடி ஆதரிப்பேன் அப்படின்னு எனக்கு அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து மோடியுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் கூட. ஏன்னா பொருளாதார ரீதியாக அவங்க எந்த முயற்சியும் எடுக்க, எந்த ஒரு கார்ப்பரேட்டுடைய நலன் அந்த ஒற்றை புள்ளியை தவிர இந்தியாவில் இத்தனையில் இந்திய, அதாவது உலக அளவில் வந்து 1999 சரி 2004 சரி தெற்காசிய பொருளாதாரம் மந்தம் வந்தது, அது உலக பொருளாதாரம் மந்தம் ஏற்பட்டது. அந்த ரெண்டு காலத்திலேயும் இந்திய பொருளாதாரம் அவ்வளவு சரிவு ஏற்படலை, இது வந்து நின்றுச்சு. அப்படி நின்னதுக்கு காரணம் வந்து மிக முக்கியமான காரணங்கள் வந்து, ஒன்று இங்கே மிக வலிமையான பொதுத்துறை நிறுவனங்கள், மிக வலிமையான. இன்னொன்று, இந்த நிதித்துறையை ஒழுங்குபடுத்துகிற சட்டங்கள் அமைப்புகள், இதுதான் வந்து இந்தியா ஓரளவுக்கு காப்பாற்றுச்சு. ஆனால் இப்போ கடந்த இந்த மோடியினுடைய இந்த 6 ஆண்டு காலத்தில் இது ரெண்டின் மீதும் மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பட்டது. குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து மிக கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதே போல் நிதித்துறை ரெகுலேட்டர்
ஆக்ட் இல்லையா, அதை வந்து ஒழுங்குமுறை சட்டங்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலை இந்த அரசு நிகழ்த்தியிருக்கு. எனவே இது வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதை சரிப்படுத்துவதற்கு எந்த திட்டமும் கிடையாது. ஏதோ ஒரு பகுதியை சரிப்படுத்துகிறாங்க, இன்னொரு பகுதியை சரிப்படுத்துகிறாங்கன்றது இல்லை. எந்த திட்டமும் அரசிடம் வந்து இப்பொழுது வரை அரசு அறிவிக்கவில்லை என்றுதான். இந்திய மக்கள் ஒரு ஒருமித்த தன்மையோடு இந்த நோய் எதிர்ப்பு விஷயத்தை கையாளுவதும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை கையாளுவதும் கையாள வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து ஏற்படுவதில்லை. எல்லாரும் ஒருமித்து இருக்கணும். அந்த ஒருமித்து இருப்பதற்காக பல வெளிப்பாடுகளை செய்யலாம். அது வந்து வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் ஒரு பிரதமர்ன்ற இடத்துலேருந்து என்ன செய்யணும்? இப்போ வந்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம், நியூயார்க் மேயர் கதறார், மொத்த நியூயார்க்கை காப்பாற்ற எங்களுக்கு 40,000 வென்டிலேட்டர் வேணும், ஆனால் எங்களிடம் இல்லை, எனவே நாங்கள் கைவிடுகிறோம்னு சொல்கிறாரு. ஆனால் மொத்த இந்தியாலையும் இன்னைக்கு 40,000 வென்டிலேட்டர் கிடையாது. அதுதான் இருக்கிற நிலைமை. பக்கத்து நாடுகள் வந்து பல 1,000 பேரை ஒரு நாளைக்கு வந்து வந்து சோதனை நடத்துகிறாங்க, டெஸ்ட். உலகம் முழுக்க அது சீனா அனுபவமும் சரி அல்லது எல்லா நாடுகளினுடைய அனுபவமும் டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டு. அதுதான் வந்து இந்த நோயை கட்டுப்படுத்தவும் இந்த நோயின் பரவலாக்கத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கும் உதவும். ஆனால் இந்தியாவில் டெஸ்ட் எடுக்கிற வேலையே நடக்க மாட்டேங்குது. அதை பற்றி பேசவே மாட்டேன். 5ஆம் தேதி 9 மணிக்கு 9 நிமிஷம் வந்து விளக்கணைன்னு சொல்கிறாரு. அன்னைக்காவது நான் 9,000 பேருக்கு டெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லலாம்ல? டெஸ்ட்டே எடுக்க மாட்டேன். நீ வந்து ஒரே நாளுங்க, அதாவது அமெரிக்காவில் COVID-19 நோயாளியும் தென்கொரியாவில் COVID-19 நோயாளியும் கண்டறியப்பட்டது ஒரே நாள். ஒரே நாளில் தான் ரெண்டு நாட்லையும் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி தென்கொரியாவினுடைய நோயாளிகளினுடைய எண்ணிக்கை 1,000,000 தான். ஆனால் அமெரிக்காவின் நோயாளிகளின் எண்ணிக்கை 3,00,000 மேலே போயிடுச்சு, போய்கிட்டே இருக்குது. ஏன்னா எந்த கட்டுப்படுத்தலும் இல்லை. இதே மாதிரி தான் வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். நேற்றைக்கு அமெரிக்காவினுடைய நோய் தடுப்பு நிறுவனம், அரசினுடைய அதிகாரப்பூர்வமான நிறுவனம் சொல்லுது, அமெரிக்கர்கள் அனைவரும் வந்து முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், அது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லுது. அது சொன்ன 1.5 மணி நேரத்தில் வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் முகக்கவசம் அணிய மாட்டேன் அப்படின்னாரு. இந்த 3,00,000, 30,00,000 ஆகலாம், 3 கோடி ஆகலாம், உடம்பு. அதாவது உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள்லாம் இப்படி வலதுசாரி அரசியல், பிற்போக்கு அரசியலின், அதாவது விஞ்ஞானபூர்வமற்ற அறிவியல் பூர்வமற்ற பார்வைகள் அதிகாரத்தில் இருந்தால் ஒரு நாடுகள் என்னவாகும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். எனவே ஒரு பிரதமராக COVID-19 இந்த ஊரடங்கு ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகள், மக்களை இந்த மருத்துவ ரீதியாக இந்த தொற்றிலிருந்து காப்பதற்கான திட்டங்கள், இதை பற்றி பேச வேண்டும் என்றுதான் நாடு எதிர்பார்க்கும். அதுதான் நியாயம், அதுதான் மக்களின் மீது கொண்ட உண்மையான அன்பு, அதுதான் மக்களை காப்பாற்றுகிற வழி. விளக்குகள் காலந்தோறும் மக்கள் ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள், 1,00,000 வருஷமாக மக்கள் விளக்கேற்றிருக்கிறார்கள். அதை நீங்கள் சொல்லி தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 1,00,000 வருஷமாக இல்லாத ஒரு தொற்று நோய் இப்போ வந்திருக்கு, அதில் இருந்து காப்பாற்ற வழி சொல்லுங்கள். அது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கத்திலிருந்து மனிதகுலம் மீளுவதற்கு வழி சொல்லுங்கள். அது ஏற்படுத்தி இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இந்தியர்களை காப்பதற்கான திட்டத்தை சொல்லுங்கள் பிரதமரே என்றுதான் பிரதமரிடம் இந்த நாடு கேட்க நினைக்கிறது. நிச்சயமாக வந்து அரசு, அதாவது வந்து எந்த அரசு இந்த நோயை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொண்டு மருத்துவ ரீதியாக எதிர் நடவடிக்கையில் இறங்கியதோ அந்த அரசுகளில் அந்த நாட்டில் இந்த நோய் கட்டுப்படுத்தப்பட்ட விதமும் மற்ற நாடுகளில் கட்டுப்படுத்தப்பட்ட விதத்தை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது இதனுடைய அரசியல். இன்னைக்கு கியூபா வந்து இவ்வளவு கம்பீரமா அறிவிக்கிறதுங்க, உலகமே அந்த கப்பலை உள்ள உடலப்ப நீ என் நாட்டுக்கு வான்னு சொல்லுது. நான் மற்ற நாடுகளுக்கு வந்து நான் வந்து மருத்துவர்களை அனுப்பி நான் வந்து சிகிச்சைக்கு ஈடுபடுத்துக்கிறேன்னு சொல்லுது. இந்த இடம் வந்து கியூபாக்கு எங்கிருந்து வருது? அது கியூபா வந்து மருத்துவத்தை என்னவாக பார்க்கிறது? இன்னைக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்களின் மீது இந்த பட்ஜெட்ல என்ன நடந்துச்சு இந்தியாவில்? இந்த பட்ஜெட்ல எல்லா மாவட்ட தலைமை மருத்துவமனையையும் தனியாருக்கு கொடுப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த பட்ஜெட்ல இருக்கு வரியும். இது தமிழகத்தில் வந்து நம்ம முழுக்க தனியாருக்கு மாவட்ட மருத்துவம் முழுக்க மருத்துவமனை முழுக்க அரசிடம் இருக்கிறதுனால இந்த கட்டமைப்பு. இன்னைக்கு நீங்க பாருங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, வந்து இங்கிலாந்து வந்து அந்த N95 மாஸ்கை 6 மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடாதுன்றது வந்து உலக சுகாதார நிறுவனத்துக்கு அறிவுறுத்தல். ஆனால் நேற்றைக்கு இங்கிலாந்து சொல்லிட்டு வேறு வழி இல்லை, எனவே 3 நாள் அந்த மாஸ்கை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் லட்சாதிபதியாக இருந்தாலும் இன்றைக்கு அமெரிக்காவில் வந்து தனியார் மருத்துவமனைக்கு தான் போக வேண்டியது. பொது மருத்துவமனை கட்டமைப்பே அங்கே இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சிரமம் இருக்குது. நம்மிடம்
இந்த 50 ஆண்டுகள் இந்தியாவை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறது பொதுத்துறை நிறுவனங்களும் அரசு சார்ந்த பொது மருத்துவமனை சார்ந்த விஷயமும். எனவே உலகத்தில் எந்தெந்த நாடுகள் இந்த நோயை கட்டுப்படுத்தி இருக்கிறது அல்லது இந்த நோயினுடைய பரவலாக்கத்தை முடிந்த அளவு வந்து பார்த்துருக்கு தடுத்து நிறுத்தியிருக்குன்னு பார்த்தா அந்த நாட்டினுடைய தலைமையினுடைய அரசியல் முடிவுகளில் இருந்து தான் இது நிகழ்கிறது. அதான் நான் முதல்ல சொன்னேன், தென்கொரியாவும் அமெரிக்காவும் ஒரே நாளில் தான் வந்து கொரோனா நோயாளிகள் கண்டறியப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தென்கொரியாவினுடைய நோயாளிகளின் எண்ணிக்கை சில ஆயிரமாக இருக்கிறது. அமெரிக்கா உலகின் முதல் பெரும் வல்லரசு நோயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி போய் தவித்து போய் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். வேற ஒன்றும் நேற்றைக்கு நீங்கள் செய்தி எல்லாம் பார்த்துருப்பீங்க, அமெரிக்க இராணுவத்தினுடைய கப்பல் படையினுடைய மிகப்பெரிய கப்பல் வந்து மருத்துவமனையாக மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லி நியூயார்க்கு வந்து அந்த கப்பல் வந்து நிற்கிது. ஆனால் அந்த கப்பல் வந்து ஏறக்குறைய ஒரு 48 மணி நேரத்துக்கு பிறகு எத்தனை பேர் அந்த கப்பலுக்குள்ளே அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள்னா 3 நோயாளிகளுக்கு அனுமதிச்சிருக்காங்க. நான் அவங்க கேட்குற கேள்விகள் அவ்வளோ கேள்வி இருக்குது, எந்த ஒரு சாதாரண மனுஷனும் உள்ளே போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட முடியாது. எனவே வந்து அது முழுக்க முழுக்க வந்து தனியார் மயமாக்கப்பட்ட நிறுவனங்களால் மனித உயிரும் வாழ்வும் சூறையாடப்படும் என்பதற்கான அடையாளமாகத்தான் இன்றைக்கு அமெரிக்காவே இருக்கிறது என்று நான். இல்லை, நான் ஏற்கனவே வந்து பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறேன். அதாவது வந்து ஒருங்கிணைந்த மருத்துவம், அதுதான் வந்து சீனாவினுடைய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. உதாரணமாக வுஹான் நகரில் வந்து 2000 சீன பாரம்பரிய மருத்துவர்களை வந்து சீன அரசு ஈடுபடுத்தியது. அவருடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கிற குறிப்பிட்ட மருந்தையும் அதுக்கு பயன்படுத்தியது. இதெல்லாம் சேர்ந்தது தான் அலோபதி, இதை வந்து பாரம்பரிய மருத்துவம் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை அவர்கள் வந்து அங்கே வந்து அமுல்படுத்தினார்கள். இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். இப்பயுமே வந்து ஆயுஷ் மருத்துவர்கள் எல்லாத்தையும் வைத்து பிரதமர் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மரியாதைக்குரிய நம்முடைய கு சிவராமன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் கபசுபநீர் உள்பட வந்து மற்ற சில மருந்துகள் உள்பட அவங்க வந்து முன்மொழிந்திருக்கிறாங்க. எனவே ஒருங்கிணைந்த மருத்துவம் என்பது மிக முக்கியமானது. வந்து அலோபதியில் தான் எல்லாம் இருக்குது, வந்து மற்ற பாரம்பரிய மருத்துவங்களில் எதுவும் இல்லை என்ற போக்கு கூடாது. அதே நேரத்தில் இங்கே எல்லாம் இருக்குது என்ற தன்மையும் கூடாது. அறிவியல் பூர்வமான நிறுவனங்களோடு சேர்த்து இணைத்து கொண்டு செல்ல வேண்டும், அது மிக அடிப்படை தேவை. அதே போல் நம்முடைய பாரம்பரிய மருத்துவர்கள் அதாவது சித்த மருத்துவர்களும் முறைப்படி மருத்துவக் கல்வி படித்து தான் வராங்க. அப்படி மருத்துவமனை கல்வி படித்தவர்கள் இன்றைக்கு வந்து 200,000 பேர் இருக்காங்க இந்தியாவில். அவர்களையும் இந்த நோய் தடுப்பினுடைய ஒரு முன்னணி பிரிவாக, ஏன்னா அரசு அலோபதி டாக்டர்ஸ் வந்து 7.5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க, 9 லட்சம் பேர் நம் கையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இல்லை, என்னுடைய தொகுதியில் வந்து குறிப்பாக அரசு செய்ய வேண்டிய வேலைகளை தீவிரப்படுத்துவது, கவனப்படுத்துவது, அதில் இருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் தலையிடுவது என்பதில் வந்து தினசரி ஈடுபட்டுருக்கிறேன். அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா அரசுன்ற இந்த மிக பிரம்மாண்டமான எந்திரத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு ஒரு மக்கள் பிரதிநிதி முறையில் என்னுடைய பங்கு என்ன, அதுதான் மிக முக்கியமான பணி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுக்குற ரூபாயோ அல்லது நான் செய்கிற பிரச்சாரத்தையும் விட ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தினசரி வந்து மாவட்ட ஆட்சியர், மருத்துவமனையினுடைய முதல்வர், அதே போல் வந்து சிஓபி போலீஸ் கமிஷனர் போன்ற அதே போல் மருத்துவ டிடி ஹெல்த்து மாவட்ட மருத்துவ அதிகாரிகள தினசரி நான் வந்து பேசுவேன். என்ன நிலைமை இருக்குது, என்ன இதில் பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம் என்றதை பேசுவேன். இந்த எல்லா அமைப்புகளிலும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது என்பதை பற்றியும் தினசரி நிறைய தோழர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க, அவற்றில் வந்து ஊடாடுவேன். எனவே தான் நீங்கள் வந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோய் தொற்று வந்த அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பல பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக நான் ஊடகங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதே போல் வந்து மாவட்ட அளவிலும் செய்ய வேண்டிய விஷயங்களையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் வந்து முதன் முதலில் வந்து ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் வந்து மருத்துவமனையில் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து நம்ம நிதி ஒதுக்க முடியாது. ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க அதில் 10% தான் கொடுக்க முடியும், அப்படின்னா 50,000 ரூபா தான் கொடுக்க முடியும். இதுதான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு இருந்த வந்து வழிமுறை விதிமுறை. அப்போ நம்ம இப்போ கட்டணம் கட்டுறதுக்கு பணம் கொடுத்து அதை 6 மாதம் கழித்து தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்க முடியும். இப்படி இருந்த நிலைமையில் இது என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் இந்த விதியை சற்று தளர்த்துனாங்க. வந்து கொரோனா வைரஸ்க்காக வந்து அந்த வார்டுக்கு சிகிச்சைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை வந்து கொடுக்கலாம் என்று மத்திய அரசு வந்து ஒரு நாள் மாலை பிற்பகல் எங்களுக்கு மின்னஞ்சலை செய்தது.
அந்த மின்னஞ்சல் வந்த உடனே உடனடியாக மதுரை அரசு மருத்துவமனை முதல்வர் மற்றும் கோவிட் வார்டு அந்த கொரோனா வார்டில் இருக்கிற மருத்துவர்கள் இவர்கள் எல்லோரிடமும் அந்த கலந்தாலோசித்து என்ன பொருட்கள்லாம் தேவை என்பது, ஏன்னா மொத்தமாக 50 லட்சத்தை கொடுக்குறது 1 லட்சத்தை கொடுக்குறது வாங்கி வச்சுட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, அல்லது என்றைக்கு அவங்க முடிவு எடுக்க போகிறாங்க, என்ன பொருள்லாம் தேவை என்று ஒரு மிகப்பெரிய கலந்தாய்வு நடத்தி மறுநாள் வந்து ஒரு 56 லட்சத்துக்கான வந்து நிதியை உடனடியாக ஒதுக்கினேன். இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 12 நாளுக்கு ஆயிடுச்சு நான் நிதி ஒதுக்கி, அநேகமாக 90% பொருட்களை அரசு மருத்துவமனைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த 10% நாளைக்கு வந்துடும், 100% நாளைக்கு வந்துடும். இந்த பொருளை கொண்டு வந்ததே ஒரு தனி கதை. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து எவ்வளவு மக்கள் பிரதிநிதிகள் ரூபா கொடுத்துருக்குறாங்க, எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு வந்து 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி கொடுத்துருக்காங்க. ரூபா கொடுத்ததோட அப்படியே நிற்கிது மாவட்ட தலைமையில். என்ன பொருள் வாங்க போகிறாங்க, அதை முடிவு பண்ண போகிறது யார், அதை எப்படி முடிவு பண்ண, இதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்குது. எனவே நிதிகள் அங்கங்கே இருக்குது. நாம் வந்து இப்போ வந்து ஏன்னா சந்தையிலுடைய நிலவரம் மிக கடுமையாக இருக்குது. உற்பத்தி செய்கிற இடத்தில் பல மடங்கு ஆர்டர் குவிஞ்சு போய் கிடக்கு. இப்போ வந்து நாங்கள் நேரடியாக முந்தானத்துங்கிறது பெங்களூருக்கு கார் அனுப்பணும், வந்து N95 மாஸ்க்குக்கு நேரடியாக பெங்களூரில் போய் நேற்றைக்கு மாலை தான் N95 மாஸ்க்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு N95 மாஸ்க் வாங்க மதுரையிலிருந்து மும்பைக்கு கார் போயிருக்கு, முந்தானால் போயிருக்கு. நான் யோசிச்சு பார்க்குறேன், திரும்பி போகிறது மும்பைக்கு போகிறதுக்கே 3 நாள் ஆகும். அவங்க வாங்கிட்டு மகாராஷ்டிராவில் இப்போ கொடுக்குற நிலமையில் அவங்க இருக்கிறாங்களா, அங்கேருந்து வரப்போதா இது, ஆனால் ஒரு முயற்சி நடந்துக்கிருக்கு. இதுதான் மிக, எனவே வந்து இப்போ நான் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுத்த நிதிக்கான பணம் பொருட்கள் அனைத்தும் நாளைக்கு வந்து சேர்ந்துடும். இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மதுரை GHக்குள்ளே இருக்கிற அதுக்கு போய் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தினசரி பிபி பாதுகாப்பு ஆடை இருக்குதா, அது ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது 150 தேவை, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து 1000 தேவை. மொத்தமாக 3000 கொடுத்துட்றாங்க சார், அது சூறையாடிவாங்க, 1000 கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை, ஏன்னா உண்மையான அக்கறையிலிருந்து வருகிற கேள்வியாக இதெல்லாம் இருக்குது. எனவே வந்து மிக முக்கியமாக மதுரைக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு கட்டமும் திட்டமிட்டு செய்கிறோம். அதே போல் வந்து காய்கறி தொகுப்பு, நீங்கள் தேனியில் வந்து 150 ரூபாய்க்கு வந்து ஒரு காய்கறி தொகுப்புன்னு ஆரம்பித்தாங்க, ஆனால் அது வந்து மீண்டும் வந்து சந்தையில் விற்கிற விஷயம். இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே சந்தை தான். இப்போ வந்து வடிவேல் சொன்ன மாதிரி வந்து சங்கத்தையும் சந்தையும் கலைஞரான்றது தான் இப்போ நம்முடைய கோஷமாகவே இருக்க முடியும். கூட்டத்தை கூடவே விடக்கூடாது, அது மதுரை சந்தை வந்து மிக பிரமாணமாக கூட்டங்கள் கூடுது. எனவே வந்து காய்கறிகளை வந்து போய் தெருக்களில் விற்பது அப்படின்னா 250 ரூபாய் கொண்ட காய்கறி 8.5 கிலோ காய்கறியை ஒரே பையில் போட்டு தெருக்களில் விற்கிறது, மாநகராட்சியோடு சேர்ந்து பேசி பண்ணால் அது ஒரு நல்ல முயற்சி. 5 முதல் நாள் வந்து 10 வண்டியில் ஆரம்பித்து இன்றைக்கி 70 வண்டிகள் போகுது. அதே போல் நேற்றைக்கு கூட கமிஷனர்கிட்ட பேசியிருக்கிறோம், பழங்களும் அதே மாதிரி ஒரு பேக்கேஜாக நம்ம கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்றாக செய்கிற பல முயற்சிகளை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இஎம்ஐ கட்டுறது வந்து 3 மாதம் வந்து விலக்களிக்க வேண்டும் என்று முத முதல்ல நிதியமைச்சருக்கு நான் தான் கடிதம் எழுதினேன். அப்புறம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக அறிக்கை விட்டாங்க, ஏன்னா அது எல்லாருடைய கோரிக்கையுமாகவும் அது இருக்குது. அது வந்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக மத்திய நிதியமைச்சர் வந்து இந்த கோரிக்கையின் மாதிரி நிதி ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து வேகமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதினாங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னரும் அறிவித்தார், 3 மாதம்ன்றது அறிவித்தார். ஆனால் சரி, எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, வரவேற்றாங்க, ரைட்டு 3 மாதம் தவணை இருக்காது, தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் இப்போ 1ஆம் தேதி தான் வந்து SBIயோடைய வெப்சைட்டில் ஒரு கணக்கு போட்டுருக்காங்க. அந்த கணக்கு இந்த 3 மாதத்தை தள்ளி வைத்ததுனால ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை மாத தவணை இருந்ததோ அந்த தவணை அடுத்து 1.5 மாதம் நீளும், அந்த தவணை தொகை 1.5 மாதம் அதிகமாகும் இந்த 3 மாதம் தள்ளுறதுனால. அது வந்து மிகப்பெரிய அச்சம், இது வந்து ஒரு பகல் கொள்ளை, அதுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தான். யாராவது இதை ஏற்றுக்கொள்வாங்களா? இதோ கந்து வட்டிக்காரனுடைய அணுகுமுறை இது. வேறு வந்து நேரடியாக சொல்லப்போனால் அதை விட விளக்கவே முடியாதுங்க. எளிய மக்கள், சாதாரண மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் என்னால் இப்போ 3 மாதம் கட்ட முடியாது, 3 மாதம் தள்ளி கொடு, அதுக்கப்புறம் அந்த 3 மாதத்தை அதை கட்டிக்கும் அவ்வளோதானே, அதுக்கும் நீ வட்டி போட்டு அல்ல அந்த அதனுடைய கூட்டு வட்டியை போட்டு அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய தொகை 2.5 லட்சம்னு ஒன்று போட்டால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நான் இப்போவே கட்டிடுறேன் அப்படி. அது இப்போவே நான் கட்டுவதற்கான, இப்போ வந்து மாதாந்திர சம்பளம் வாங்குகிற மத்தியதர வர்க்கத்தை சார்ந்த மாதச்சம்பளம் வாங்குகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் கொடுக்குறது, அது ஏன்னா அதே மாதச்சம்பளம் அவங்களுக்கு வரப்போகுது, எனவே அவங்க பிடிச்சிக்கிறதுல பிரச்சனை இல்லைங்க. மாதச்சம்பளம் இல்லாத சாதாரண சிறு குறு தொழில் நடத்துகிறவர்கள், 2-வீலர் லோன் வாங்கிக்கிறவங்க, ஒரு பெட்டி கடைக்காரர், இவர் எவ்வளவு பெரிய எத்தனை கோடி மக்கள், அதாவது அரசு வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார். ஆனால் எந்த ஒரு ரிஸ்கை, அதாவது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தனே, ரிசர்வ் பேங்க்லேருந்து 170,000 கோடியை எடுத்து கார்பரேட் கம்பெனிக்கு ஒரே நாள் கொடுக்குறாங்க,
எப்படி வந்து நடக்கிறது? ஆனால் வந்து 3 மாதம் நான் கட்டிக்கிறேன், என் கடனை நான் கட்டுறேன், அந்த தவணை 3 மாதம் எனக்கு தள்ளி கூடுனா அதை இந்த நாட்டினுடைய நிதியமைச்சகம் செய்ய மறுக்கிறது, ரிசர்வ் வங்கி செய்ய மறுக்கிறது, வங்கித்துறை எதுவும் செய்ய மறுக்கிறது. இது எதுவுமே செய்யாமல் நீ வந்து தனியாருக்கு வந்து செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. முதலமைச்சர் அறிவிச்சிட்டார் வந்து வாடகை வீட்டு உரிமையாளர்கள் வந்து வாடகைக்கு வந்து கேட்காதீங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன், இப்போ நான் இருக்கிறது வீடு வந்து வாடகை வீடு, என்னுடைய வீட்டினுடைய உரிமையாளர் 2 நாளைக்கு முன்னாடி வந்தார், வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறதா கேட்காமல் இருக்கிறதா இந்த குழப்பம் இருக்குது. அவருக்கு இதே மாதிரி வேறு ஒரு 2 வீடும் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொடுப்பேனா இது கொடுப்பானான்ட்டு, ஆனால் அவர் வந்தனே நேரம் ஆரம்பித்தார், சார் முதலமைச்சர் இப்படி அறிவிச்சிருக்காரு, உண்மை கஷ்டம்தான், ஆனால் எங்கள் கஷ்டத்தையெல்லாம் யாருமே பேச மாட்டேங்களா சார் அப்படின்னா. என்னங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து லோன் போட்டுக்கேன், இந்த வீட்டுக்கு எனக்கு லோனை நீங்கள் தள்ளிக்கூட மாட்டீங்க, சரி இந்த வீட்டுக்கு வீட்டு வரி இருக்குல்ல அதையாவது 3 மாதம் வந்து தள்ளி வைக்கலாம்ல, நீக்கலாம்ல. அதாவது வீட்டுக்காரனை வாடகை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற முதலமைச்சர் வீடுகளுக்கான வீட்டு வரி 3 மாதம் ரத்துன்னு சொல்கிறாரா? அப்போ நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆனால் நீ செய். பிரதமரும் முதலமைச்சரும் செய்கிற முழு நேர வேலை நமக்கான ஆலோசனையும் நாம் செய்ய வேண்டிய தியாகத்தையும் தான் சொல்கிறார்களே ஒழிய, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்விக்கு மிக மிக மௌனமாக அந்த கேள்வியை கடக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. பக்கத்தில் இருக்கிற கேரளா வந்து 20,000 கோடி அறிவிக்குதுங்க திட்டத்துக்கு, இந்த பாதிப்பை இந்த வைரஸ் தொற்று பரவல்கள் இந்த காலத்தில் மக்களுக்கான நிவாரணத் தொகை 20,000 கோடி. 2 கோடி மக்கள் தொகை கொண்ட கேரளாவுக்கு 20,000 கோடி தேவைன்னா 7 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழகத்துக்கு 80,000 கோடி தேவை. ஆனால் நீங்கள் எவ்வளோ அறிவிச்சிருக்கீங்க? முதல் அறிவிப்பு 3,200 கோடி அறிவிக்கிறீங்க. எவ்வளவு ஒரு அநீதி இது. எனவே வந்து இந்த அநீதிகளெல்லாம் களையப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கோரிக்கை.